பாக்கலாமா? வா குளிக்கலாம், அடிபட்டோ வரமாட்டேன். வாடா. ஹாப்பி பர்த்டே ப்ரூனோ. ஏந்த வா குளிக்க, வா வந்த என்ன அடிப்ப. கமான், எங்க போடுற ப்ரூனோ? நோ, வா வா ஜோ குளிக்கலாம், வா அடிபடுவ. கமான் கமான். கூப்பிடுவாங்க நேரத்தில் கபாலத்தில் கட்டையை கொண்டு அடித்து கவி கொண்டு வந்த கமோதிகளே. எங்க போறா? வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. குட்டா, அழகு குட்டா, அழகு தம்மா இல்ல நல்லா கத்துக்கிட்டே. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேகரிக்க வக்கில்லை. தனி ஒரு மனிதனை தீர்த்து கட்டுவதற்கு இவ்வளவு நீரை சேமிக்கிறீர்களா? ஐயோ, குளிர் தாங்க முடியவில்லையே. குடிட்டு ஃப்ளஷா வந்துட்டான். அழகா இருக்கியே, போட்டு போலாமா? அதுக்கப்புறம் மம்மி, வா ப்ரூனோ கேக். அப்பா வாங்க. ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஈட். இல்ல, அவனுக்கு ஸ்குவிக்கி டாய் வந்து இப்போதைக்கு அந்த டாய் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். தி பாடி சவுண்ட் வந்து அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து போறோம். பாருப்போம் பாப்பா. ஆனா பாப்பா கொஞ்சம் கேர்ஃபுல். ஒரு ஸ்குவிக் பண்ணிட்டு அப்பா தள்ளி போங்க. இது குறித்து 2 மினிட்ஸ் கூட இல்ல. ஆனா எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு. இது உள்ள இருந்த அந்த பிபி வெளில வந்துச்சு. எப்படி பிச்சு இது கடிச்சு தின்ற பிளான்ல இருக்கான். ஆனால இது குடுக்க கூடாதுன்னு ஆயிடுச்சு. பக்கி வந்து பெட்டு மேல உட்காந்து சாப்பிடுமா? எவ்வளவு வீம்பு பண்ணி பெட்டு மேல வச்ச பிறகு சாப்பிடறான்னு பாருங்க. கேக் கட்டிங் ஹாப்பியா முடிஞ்சது. அடுத்து என் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண போறோம். பர்த்டேக்கு நம்ம கேக் ஆர்டர்
ஹோட்டல் பண்ண போறோம் சோ போயிட்டு இருக்கோம் அந்த வேலை சோ நம்ம போனோட என்ன பண்ணலாம் கேக் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து போறோம் சோ எங்க போறோம் கேக் ஆர்டர் பண்ண கேக் ஆர்டர் பண்ண சாக்லேட் ஃபேக்டரிக்கு உங்களுக்கு வேணும்னா அங்க கிட்ட சிக்கேங்க நாங்க சொன்னோம் நீங்க பாங் டி இப்போ பர்த்டேக்கு வந்து என்ன தீம் பர்த்டே பிளான் பண்ணிருக்கீங்க என்ன தீம் திங்கபல் டிங்கர்பெல் அது வந்து ஒரு பர்த்டே सेलिब्रेशन கரெக்ட்டா மாமேட்க்கு மாமேட் தான் ஃபர்ஸ்ட் வர போகுது உன்னோட எக்ஸாக்ட் பர்த்டே அன்னைக்கு நீ பண்ண போற பார்ட்டி வந்து மாமேட் பர்த்டே am I right சோ மாமேட் கேக் ஒன்னு இன்னொன்னு டிங்கர்பெல் கேக் ஓகே அவங்கள நாம மீட் பண்ணலாம் பார்க்கலாம் சோ இந்த சாக்லேட் ஃபேக்டரியோட பேர் வந்து எல்விராஸ் சாக்லேட் எல்விரா சாக்லேட் ஃபேக்டரி ரொம்ப சின்ன கடை தான் ஆனா எங்களுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்து ஸோ ஆக்சுவலாக ரெண்டு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து மர்மேட் கேக்கு இன்னொன்று வந்து டிங்கர்பெல் கேக் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸில் இது தீம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மர்மேட் கேக் வந்து ஒன் சிங்கிள் லேயர் தான் பட் ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும் மல்டி கலர்ஸில் பைப்பிங் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இன்னொன்று டிங்கர்பெல் வந்து டபுள் லேயர் கேட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜிலேயே பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடையில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ட் பாப்சிக்கிள்ஸும் அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேண்டி டைப் ஸ்டிக்கில் வர ஹோம்மேட் சாக்லேட்ஸும் இருந்தது ஸோ அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்ததுனால அதுவும் நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நிறையா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது என் பர்த்டேல ரெண்டு மூணு செலிப்ரேஷன் வரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்